கொண்டு என் அறிவிலும் செயலிலும் ஊடுருவி நிறைந்து என்னை வழிநடத்தி வரும் நமது குருபிரான் அருட்தந்தை அவர்களது திருவடி தாமரைகளை வணங்கி மகிழ்கிறேன். இந்த அற்புதமான கனடா ஸ்கை சென்டரின் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் தலைமை சான்ற தலைவர் சிவசங்கரம் ஐயா அவர்களுக்கும், அவரோடு ஒத்துழைப்பு நல்கி நாளும் நாளும் இந்த கனடா ஸ்கை சென்டர் தனது அருட்தொண்டில் உயர்ந்து விரைவில் ஒரு அறிவு திருக்கோவிலாக மலர தொண்டாற்றி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்த சிறப்பு சிந்தனை விருந்தில் வான்கூவரிலிருந்தும் அமெரிக்க தேசத்திலிருந்தும் கலந்து கொண்டு நம்மை பெருமைப்பட வைத்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் கனடா ஸ்கை சென்டரின் சார்பிலும் என் சார்பிலும் அன்பு வணக்கங்களை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நமக்கு ஒரு அழகான தலைப்பு, பாவங்கள் தீர வழி. முதல்ல பாவம்னு ஒண்ணு இருக்கா? இருந்தா எது பாவம்? அதன் பிறகு அந்த பாவத்தை தீர்க்கணுமா? அது அவசியம்தானா? அப்படி தீர்ப்பது அவசியம் என்றால் அதற்கு வழி உண்டா? அந்த வழி என்ன? இதையெல்லாம் தான் நாம சிந்திக்க போறோம். முதல்ல இந்த பாவம் என்றால் என்ன என்பதை நாம சிந்தனைக்கு எடுத்துக்குவோம். ஏன்னா மகரிஷி வேடிக்கையா ஒரு முறை சொன்னாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாவத்தின் சம்பளம் மரணம்னு பைபிள்ல ஒரு வாசகம் உண்டு. அதே போல வந்து பாவ மன்னிப்பு என்றும் சர்ச்சில் வந்து அவர்கள் அறிக்கை இடுவதும் வழக்கம். நிறைய சமயத்துல கிறிஸ்துவ பாதிரிகள் வந்து பேசுறப்போ ஓ பாவிகளே என்று சொல்றது வழக்கம். ஒரு முறை மகரிஷி பிறந்த ஊரான கூடுவாஞ்சேரி கிராமத்துக்கு உரை நிகழ்த்த வந்த ஒரு ஃபாதர் பொதுமக்களை பார்த்து இப்படி ஆரம்பிச்சிட்டாங்களாம், ஓ பாவிகளேன்னு சொல்லி. அப்போ மகரிஷி சொல்லுவாங்க, ஊர்க்காரங்கெல்லாம் சண்டைக்கு போயிட்டாங்க அவர்கிட்ட, என்னையா நீ எங்களை பார்த்து பாவிகளேன்னு சொல்ற. அதன் பிறகு மகரிஷி வந்து அவர்களை எல்லாம் அமைதிப்படுத்தி, கொஞ்சம் பொறுங்க, பாவம் செய்யலைன்னா உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துல என்ன வேலை? பாவத்தின் காரணமாகத்தான் இந்த உடலே எடுத்து வந்திருக்கோம். வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாயின்னு ஆழ்வார் சொன்னதுனால பாவம் தான் நாம் இந்த பிறவி எடுப்பதற்கே காரணம். அப்போ இந்த பாவத்தை நம்ம நிச்சயம் போக்கிக்கணும். ஏன் போக்கணும் என்றால், நம்ம எல்லோருக்கும் தெரியும், அவை பாட்டி ரொம்ப அழகா சொல்றாங்க, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. என்ன அப்படி ஒரு சிறப்பு மனிதர்களுக்குன்னா, மனிதர்களால மட்டும்தான் இறை உணர்வு பெற முடியும். சுவாமி விவேகானந்தர் இதென்ன ரொம்ப அழகா சொல்லுவாங்க, தேவர்கள் என்று உயர்த்தி வைக்கிறோமே, அந்த தேவர்கள் கூட இறை உணர்வு பெறணும்னா மனிதர்களாக பிறந்துதான் இறை உணர்வு பெற முடியும்னு சொல்லுவாரு. அப்படி ஒரு மகத்தானது இந்த மனித பிறவி. அருட்தந்தை அழகா இது ஒரு கவியிலையும் சொல்லுவாங்க, மனித உயர் பிறவி அதன் மதிப்பு உணர வேண்டும்னு. இந்த உயர்ந்த பிறவியின் மதிப்பை உணர்ந்து இதன் நோக்கமான அந்த இறை உணர்வு பெற வேண்டுமானால் முதல்ல பாவ பதிவுகளை போக்கணும். என்ன காரணம்னா, நம்ம எல்லோருக்குமே தெரியும், இப்ப இந்த தங்கத்தை கூட பாத்தீங்கன்னா நகையாக செய்வதற்கு முன்பு என்ன பண்ணுவாங்க, அந்த உருக்கி அதுல உள்ள அந்த அழுக்குகளை எல்லாம் நீக்குவாங்க. அதை பியூரிஃபை பண்ணினாதான் அதன் பிறகு வந்து நகைகள் செய்வதற்கு அதை பயன்படுத்த முடியும். அதே போலதான் நம்முடைய இந்த உயிரின் கலங்கங்களை எல்லாம் நம்ம போக்கி இந்த பாவத்தை எல்லாம் தூய்மை செய்து கொண்டால்தான் அந்த இறை உணர்வை நாம பெற முடியும். அதனாலதான் நிச்சயமா நம்ம பாவத்தை போர்க்கணும். இது அழக அழகன் சித்தர் ஒரு பாட்டுல சொல்றாரு பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் அது. கொஞ்சம் வார்த்தைகள் நமக்கு எளிதாக விளங்குவதற்கு சிரமமாக இருந்தாலும் கூட பொருள் வந்து நம்ம சொன்ன பிறகு அழகா அது விளங்கும். அவர் என்ன சொல்றாரு, காட்டானை மேலேறி கடைத்திருவே போகையிலே, நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ,
நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர பாரேனோ. காட்டானைனா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நல்ல வனப்பகுதியில வசிக்கிற ஒரு கம்பீரமான ஒரு காட்டு யானை. இந்த யானை மேல ஏறி உட்கார்ந்து நல்ல கடை தெரு அதுல போனா நாட்டாரெல்லாம் நம்மள வேடிக்கை பார்ப்பாங்க. பிற நல்ல கடை வீதி ஜன சந்தடி மிகுந்த கடை வீதியில ஒரு காட்டு யானை மேல உட்காந்து ஒரு ஆள் வந்தா வேடிக்கை தானே பார்க்கும் உலகம். இதுதான் நமக்கு மேலோட்டமாக புரிகிற ஒரு பொருள். ஆனா அருத்தந்தை இதை ரொம்ப அழகா விளக்கம் கொடுப்பாங்க. இந்த காட்டானை என்பதை காட்டான் கூட்டல் ஐ என்று பிரிக்கணும். அப்போ காட்டான் என்றால் நம் புலன்களுக்கு அகப்பட மாட்டான். நம்முடைய உணர்வுகளுக்கு, இந்த ஐந்து புலன்களுக்கும் தன்னை காட்டிக்கொள்ள மாட்டான். யார் அப்படி காட்டிக்கொள்ளாத ஆள்னா இறைவன் நமக்கு தெரியும். இன்னொன்னும் பாத்தீங்கன்னா அறிவு, அறிவிற்கும் காட்டான் என்று ஒரு பெயர். ஏன்னா அறிவு நம்ம கண்களால பார்க்க முடியுமா? அறிவும் அரூபம், இறை நிலையும் அரூபம். அதனாலதான் மகரிஷி அழகா கேட்பாங்க, அரூபத்துல எங்காவது இரண்டு அரூபம் இருக்க முடியுமா? உருவத்துல வேணுமானால் நாம் பேதம் காட்ட முடியும். இது சிங்கம், இது புலி, இது யானைன்னு சொல்லலாம். உருவமற்ற அரூபத்தில் எங்காவது இரண்டு அரூபம் இருக்க முடியுமா? அதனாலேதான் அறிவே தெய்வம் என்று சொல்லி அறிவுக்கு திருக்கோவில் எழுப்பினார் அருத்தந்தை அவர்கள். அப்போ இந்த காட்டாங்கிற முதல் சொல்லுக்கு நீங்க அறிவுன்னு பொருள் எடுத்தீங்கன்னா, இந்த அறிவு ஐ மேலேறி, ஐந்து புலன்கள் மேலேறி கடை தெருவே போகையிலே. தத்துவத்துல கடைசிங்கிற வார்த்தை எங்க வந்தாலும் அது அந்த பிரம்ம நிலையை, இறை நிலையை குறிக்கும். அதனாலதான் வள்ளல் பெருமான் கூட என்ன சொல்றாங்க, கடை விரித்தேன் கொள்வாரில்லை கட்டி கொண்டேன். கடை விரித்தேன்னா என்ன சொல்ற, அந்த கடைசி நிலையாகி பிரம்ம நிலையை மனிதர்கள் உணர்ந்து கொள்ளும் விதமாக விரித்து சொன்னேன். ஆனா இதை புரிந்துக்கிற பக்குவம் அன்னைக்கு மனுஷங்களுக்கு இல்லாததுனால கட்டி கொண்டேன்கிறார். நம்ம உலக வாழ்க்கையில கூட பாருங்க, நம்ம பெரியவங்க எவ்வளவு தூரம் இந்த பிரம்ம ஞானம் நம்ம வாழ்க்கையோடு ஒன்று இருக்குன்னு சாதாரணமா ஒருத்தரை பார்த்து கூட என்ன சொல்லுவாங்க, நீ எல்லாம் எங்க கடத்தேற போற அப்படின்னா என்ன அர்த்தம்? மனித பிறவியின் நோக்கம் அந்த கடை நிலையாகிய இறை உணர்வு பெறுவதுதான். ஆனா நீ எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க? அழகாக ஒரு சித்தர் பாடினார் இல்ல, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. நாலு ஆறு மாதம் என்றால் பத்து மாசமாக அன்னையின் கருப்பையில இருந்து இந்த இறைவனை வேண்டி இந்த உடல் எடுத்து உலகத்துக்கு வந்து பிறந்தால் இந்த உலகம் ஒரு அழகிய நந்தவனமா இருக்கு. நம்ம எல்லோருக்குமே அனுபவம் உண்டு. குழந்தை பிறந்ததும் என்ன பண்ணுவாங்க, உடனே குழந்தை அழுகுறல் கேட்டது, ஏன் குழந்தை அழுகிறது, அந்த சென்ஸ் அப்பதான் வந்து கதகதப்பா அம்மாவோட அந்த கருவறையில இருந்து இந்த உலகத்திற்கு வந்ததும் காத்து, வெளி காத்து பட்டதுமே தாங்க முடியாம அழுகுறது கொடுக்குது. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், நாக்குல கொஞ்சம் இனிப்பு சக்கர தண்ணி வைங்க, அது அப்புறம் கொஞ்சம் கண்ணை முழிச்சு தடுமாறி தடுமாறி பார்க்க ஆரம்பிக்குது வெளிச்சம். இப்படி ஒவ்வொன்றாக இந்த ஐந்து புலன்களும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்ப வளர வளர இந்த பிறவி எடுத்ததன் நோக்கம் என்ன, இறை உணர்வு. அருத்தந்த எவ்வளவு அழகா ஒரு கவியில சொல்லுவாங்க, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். அப்ப உடல் எடுக்கும் பொழுது எல்லாருமே இந்த நினைவோட தான் எடுக்கிறோம். பட்டினத்தார் சொல்லுவார் இல்ல, போருமப்பா இதுக்கு மேல பிறவி வேண்டவே வேண்டாம். வள்ளல் பெருமான் இன்னும் அழகா சொல்லுவாங்க, படமுடியாத இனித்துயரம் படமுடியாத அரசே பட்டதெல்லாம் போதும், இந்த பயம் தீர்த்து இப்பொழுது என் உடல் பொருள் ஆவியெல்லாம் உகந்து நீ எடுத்துக்கொள்வாய்னு கேட்கிறார். அப்போ இந்த பிறவி என்பதே சுமைதானே, நம்முடைய பாவ மூட்டைய வந்து கழிப்பதற்காகத்தான் பிறந்தோம். வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலம் மீது வீழ்ந்த பின்னே என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன், இறைவா உனை மறந்தேன், ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு
இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவான் சொல்றாங்க. அப்போ உடல் எடுத்த பொழுது நோக்கம் ஒண்ணுதான், இந்த பாவ பதிவுகளை எல்லாம் தூய்மை செய்து இறைநிலை உணர்வு பெறணும். ஆனா நந்தகோனார் பாடியது போல அதன் பிறகு இந்த உலகில் நம்ம பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள் இதெல்லாம் மயங்கி அழகா மகிழ்ச்சி சொல்லுவாங்க. ஆடினா 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 கடைசியில பாண்டம் உடைஞ்சு போச்சு. உடல் என்கிற பாண்டம் எடுத்த நோக்கம் என்ன? அழகா ஒரு சினிமா பாடல்ல கூட நம்ம கேட்டிருப்போம், பிண்டம் எனும் எலும்போடு சதை நரம் உதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். எதற்காக ஏந்தி வந்தோம்? அம்மையும் அப்பனும் தந்ததா, இல்லை ஆதியின் வல்வினை சூழ்ந்ததா, புதுவினையா பழவினையா, கனங்கனம் தினம் என துடிக்க வைத்தாய், ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பு எடுக்க வைத்தாய். ஏன் பல முறை பல பிறப்பு எடுக்கிறோம்? இன்னமும் பதிவுகளை தூய்மை பண்ணலன்னு அர்த்தம். அந்த தூய்மை பண்றதுக்குள்ளதான் இந்த உலகத்துல நம்ம மயங்கி நிக்கிறோமே. அதைத்தான் அழகா அழுகன்னி சித்தர் சொல்றார், நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ. நம்ம அப்படி இந்த அறிவு ஐந்து புலன்களை தாண்டி இறைநிலை உணரணும்னு முயற்சி எடுத்தால் இந்த உலக இன்பங்கள் எல்லாம் நம்மை மறித்து என்ன சொல்லுது? அவ்வளோ அவசியமா காலையில எழுந்து தியானம் பண்ணணுமா? என்ன குளிர் ஆரம்பிக்குது, இப்பதான் நமக்கு விண்டர் ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் கொஞ்சம் சுகமா தூங்கலாமே, நல்ல கதகதப்பா இழுத்து போர்த்திக்கிட்டு தூங்கலாமே தான் நமக்கு ஆசை வருகிறது. அப்போ இந்த உலக இன்பங்கள் எல்லாம் நம்மை மறித்து அந்த இறைநிலையை அடைய விடாமல் தடுக்கிறது. ஆனால் சித்தர் சொல்றார் பாருங்க, நம்முடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவா நின்று பேசுகிறார், அப்படி நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர பாரேனோ. கண்ணம்மா என்பது இங்க அறிவை குறிக்கிற ஒரு சொல். அப்படி இந்த உலக விஷயங்கள் என்னை மயக்க பார்த்தாலும் நான் இதுல எல்லாம் மயங்க மாட்டேன், நான் நிச்சயம் என்ன பண்ண போறேன், அந்த இறைநிலையை தரிசிக்கத்தான் போகிறேன், இறை உணர்வு பெறுவதற்காகத்தான் இந்த பிறவி எடுத்தேன். அப்போ நம்ம எல்லோரும் உணர்ந்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இறை உணர்வு பெறணும், அதுதான் மனித பிறவியின் நோக்கம். ஆனால் அந்த இறை உணர்வு பெற விடாமல் நம்மை தடுப்பது இந்த பாவ பதிவுகள். அப்ப இதை நம்ம தூய்மை ஆக்கிக்கணும் அப்படின்னா எது பாவம் என்கிற தெளிவு நமக்கு தேவைப்படுது. அருட்தந்தை இதை ரொம்ப அழகா சொல்லுவாங்க, எது பாவம்ங்கிறதுக்கு உண்மையில இவ்வளவு ஒரு சிம்பிள் டெபினேஷன் நம்ம தத்துவம் முழுக்க தேடி பார்த்தாலும் கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான். தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ துன்பம் தருமானால் அந்த எண்ணம் சொல் செயல் எல்லாமே பாவத்தின் பார்ப்படும். உரைநடையிலையாவது மகரிஷி பாவத்துக்கு விளக்கம் கொடுத்தாங்க, கவியில பாருங்க பாவத்தையே விளக்க மாட்டார் மகரிஷி, எவ்வளவு நுணுக்கமா அந்த கவி சொல்றாங்க, எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றினாலும் எவர்க்கெனினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மண் உலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு எனும் துன்பம் எழா வகையினோடும் உண்மையிலே இன்பத்தை விளைவித்து கொண்டே உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை புண்ணியமா. பாருங்க, பாவத்தை விளக்குறதுக்கு கவி சொல்ல வந்தவர் எட்டு வரியில ஏழே கால் வரி வரைக்கும் புண்ணியத்தை விளக்குறார். என்ன சொல்றாரு? எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றாலும் நமக்கும் சரி மற்றவர்க்கும், இந்த உலகத்துல அறிவிற்கும் சரி உணர்ச்சிக்கும் துன்பம் எழாமல் பாதுகாப்பா நடந்துகிட்டா அதுதான் புண்ணியம். இதற்கு முரணானவெல்லாம் புத்தி மிக்கோர் பாபம் என விளங்கிக் கொள்வார். அப்ப இதற்கு முரண் என்ன? துன்பம். துன்பம் தருவது பாவம்ங்கிறது புத்திசாலிகளுக்கு சொல்லாமலே விளங்கும். இது உண்மையாலுமே தமிழர்கள் கடைபிடித்த ஒரு வாழ்வியல் நெறி. எதுவுமே நெகட்டிவா பேச மாட்டாங்க. அதனாலதான் நம்ம இதிகாசங்கள் கூட பார்த்தோம்னா, ராமாயணம் மகாபாரதம் ரெண்டு மாபெரும் இதிகாசங்கள் நமக்கு உண்டு. அறம் என்பதை ஒரு டெபினேஷன்ல விளக்குங்கன்னா தமிழ் நூல்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க, அதிலும் ஒரு நுட்பம் பாருங்க, ரொம்ப ரசிக்கணும். தமிழர்கள் தான் புத்தகத்திற்கு நூல் என்று பெயர் சொல்றாங்க. நூல் என்பதற்கே என்ன அர்த்தம்? துக்க
புத்தகம் கெடுப்பது நூல் என்று ஒரு சூத்திரம் மாதிரி சொல்றாங்க. அப்ப ஒரு நல்ல புத்தகம் என்ன செய்யணும்னா நம்முடைய துன்பங்களை போக்க வல்லதாக இருக்கணும். அதுதான் நமக்கு வந்து நூல் என்று தமிழர்களால் ஒத்துக்கொள்ளப்பட்டது. அதை விட இன்னொரு இடம் இன்னும் மேல போய் சொல்றாங்க, ஏன் புத்தகத்திற்கு நூல் என்ற பெயர் வந்ததுன்னா, இந்த மர வேலை செய்கின்ற தச்சர்களை நம்ம பார்த்திருக்கலாம், மரத்துல வந்து சுத்தி விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மரத்தை வந்து அப்படி அறிந்து எடுத்துட்டு நேரான மரப்பலகைகள் செய்யணும்னா அந்த நூல் தான் விட்டு அறுப்பாங்க. அது அப்போ அந்த மரத்தில் உள்ள கோணல்களை எல்லாம் போக்குவதற்கு எப்படி வந்து நூல் பயன்படுகிறதோ, அது போல நம் மனத்தின் கோணல்களை போக்க வல்லதாக ஒரு நூல் இருக்கணும். பாருங்க, புத்தகம் என்பதற்கு எவ்வளவு அழகான விளக்கம் கொடுக்கறாங்க. நம்முடைய துன்பத்தை கெடுத்தால்தான் அது சரியான புத்தகம். அதே போல நம் மனதினுடைய மாசுகளை அகற்றணும். அப்படி பார்த்தா அருத்தந்தையோட மனவளக்கலை வால்யூம் ஒன்னையே நம்ம எத்தனை முறை நம்ம படிச்சாலும் ஒவ்வொரு முறையும் அது நம்முடைய மனதின் துன்பத்தை நீக்க வல்லதாகவும் மனதின் குற்றங்களை அகற்ற வல்லதாகவும் இருக்கிறது. அப்போ தமிழர்கள் என்ன சொன்னாங்க, அறம் என்பதை வந்து இரண்டே ரெண்டு தான் அறத்தின் கூறுகள்னு சொல்றாங்க. ஒண்ணு விதித்தன செய்தல், இன்னொன்று விளக்கியன ஒழித்தல். விதித்தன செய்தல் என்பது புண்ணியம் செய்யணும், விளக்கியன ஒழித்தல்னா பாவத்தை தவிர்க்கணும். அப்போ இந்த விதித்தன செய்தலை விளக்க வந்த நூல் தான் ராமாயணம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நடையில் நின்றுயர் நாயகன் ராமச்சந்திரமூர்த்தி, அவரை பின்பற்றி நம்ம வாழ்க்கை நடத்தணும்னு ஒரு இதிகாசம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா விளக்கி என ஒழித்தல், செய்யக்கூடாது என்று சொன்ன செயலை. தர்மன் தான் வந்து இங்க வந்து கதாநாயகனா இருக்காரு. அவர் என்ன செய்துட்டாரு, சூதாட்டத்துல ஈடுபட்டதுனாலதான் அத்தனை துன்பங்களையும் அனுபவிக்க நேரிடுகிறது. அப்ப என்ன சொன்னாங்க, விளக்கி என ஒழித்தல், சான்றோர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று விளக்கி வைத்திருக்கிறார்களோ அதை ஒழிக்கணும்னா அந்த இதிகாசம் மகாபாரதம் படிக்க படிக்க அவ்வளவு சுவை நிரம்பியதா இருக்கும். ராமாயணத்தை விட கூட அந்த கேரக்டர் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க பாருங்க, பாரதத்தை அடிச்சுக்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு நூல் இருக்கான்னு தெரியாது. அத்தனை கேரக்டர்ஸ், அத்தனை கேரக்டர்ஸ்குள்ளேயே அத்தனை அழகான ஒரு கனெக்ஷன். ஆனால் அந்த நூல் தமிழகத்தில் இரண்டாம் பட்சமாக தான் பார்க்கப்பட்டது. விதித்தன செய்தல் என்ற ராமாயணத்திற்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம். அதனாலதான் அருத்தந்தை கூட பாத்தீங்கன்னா பாவம்ங்கிறத விளக்கவே இல்லை, புண்ணியத்துக்கான டெபினேஷனை சொல்லிட்டு இந்த புண்ணியத்துக்கு எதெல்லாம் ஜஸ்ட் ஆப்போசிட்டோ அதெல்லாம் நீங்க பாவம்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு இடத்துல மகரிஷி ஒரு கவியில அழகா சொல்லுவாங்க, இல்லை. ஏன்னா தமிழர்கள் சொல்லுவாங்க, நீங்க கடையில போயிட்டு செட்டியார் கடையில, ஏன்னா அன்னைக்கு வந்து வியாபாரம் என்பது செட்டியார்கள் என்ற அந்த நாள் வர்ணம் நமக்கு தெரியும் இல்லையா. அந்தனர் வைசியர் சூத்திரர் நம்ம வந்து பிரிப்போம் இல்லையா, சத்திரியர். இந்த நாள் வர்ணத்துல பாத்தீங்கன்னா இந்த வியாபாரம் என்பது வந்து வைசியர் என்ற வணிகர்களை சார்ந்ததா இருந்தது. கடையில போய் பருப்பு இருக்கான்னு கேட்டா, ஏதோ காரணம் அன்னைக்கு வர வேண்டிய பருப்பு மூட்டை வரல அப்படின்னாக்கா கடையில இருக்கிறவர் பருப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டாரா, உப்பு இருக்குன்னு சொல்லுவாராம். வாங்க போனவர் புத்தி நுட்பத்துல இதை புரிஞ்சுக்குவார், ஓஹோ கடையில பருப்பு இல்லை. இல்லைங்கிற சொல்லே ஒரு அமங்கலம், சொல்லக்கூடாது என்று நினைத்த இனம் தமிழினம். மகரிஷி அழகா ஒரு பாட்டுல சொல்றாங்க, இல்லை என்ற சொல்லுக்கே இடமின்றி வாழ்வில் எல்லா வளங்களிலும் ஏற்றமே காண்கின்றேன். பாருங்க, அந்த சொல்ல கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆக நமக்கு பாவம் என்றால் இப்போ முதல் டெபினிஷன் என்ன சொல்லிட்டோம், தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் தரும் எண்ணம் சொல் செயல் எல்லாம் பாவம். இது ஒண்ணு. இரண்டாவது, நம்முடைய இந்த உடல் உறுப்புகள், இந்த உறுப்புகளை வந்து நம்ம அளவுக்கு மீறியோ அல்லது முறை மாறியோ பயன்படுத்தினால் நிச்சயமாக அது ஒரு பாவ பதிவு. மூன்றாவதுதான் அற்புதமான விஷயம், மனித பிறவியின் நோக்கமான அந்த இறை உணர்விற்கு முரணான எண்ணம் சொல் செயல் எல்லாம் பாவம். இப்ப நம்ம ஒண்ணு ஒன்னா பார்க்கலாம். இந்த உடல் உறுப்புகளை நம்ம எப்படி கெடுக்கிறோம், இதற்கு அழகான ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அருத்தந்தை. பொதுவா நம்ம எல்லோருக்குமே பழக்கம் உண்டு, சிவராத்திரி ஏகாதசி என்றால் கண் விழித்து இறைவன் புகழை பாடுவது. அது பிற்காலத்துல என்னவாச்சு, நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் உண்டு, நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொன்றுமே ஒரு ஆழ்ந்த அர்த்தத்தோடு தான் ஒரு செயலை ஏற்படுத்தினாங்க. ஆனால் வர வர என்ன பண்ணிட்டோம்னா அந்த அர்த்தத்தை விட்டுட்டோம்.
சாரத்தை விட்டுட்டு சக்கையை பிடிச்சுக்கிற மாதிரி நல்ல ஆரஞ்சு பழம் ஜூஸ் போடுறாங்க. ஏதோ தவறுதுல ஜூஸை கீழே கொட்டிட்டு சக்கையை எடுத்துட்டு வந்து வச்சுப்போமா கையில. நம்ம அப்படி வச்சுக்கிட்டா ஒருத்தருக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவனுக்குன்னு கேட்போம். ஆனா நம்ம வாழ்க்கையில அதானே பண்ணோம், முன்னோர்கள் சொல்லி வைத்த சாரம் அந்த ஜூஸ் எசன்ஸ விட்டுட்டோம். சக்கைய பிடிச்ச மாதிரி சடங்குகளை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கோம். எதற்கு சிவராத்திரி ஏகாதசி விரதம் வைத்தார்கள்? அன்றைக்கு ஒரு நாளாவது நீ இறைவனது புகழை பாடு, இறைவனது எண்ணத்தில் ஈடுபடுத்திக்கொள் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த இறை சிந்தனைய விட்டாச்சு, விரதத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு. தூக்கம் முழிக்க கண்கள் இடம் கொடுக்க மாட்டேங்குது, சோர்ந்து போகுது, தூக்கமா தள்ளுது. அப்ப தூங்காம விழிச்சுக்கிட்டு இருக்க என்ன பண்றது? கேசட் எடுத்துட்டு வந்து வீட்லயே விடிய விடிய சினிமா பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ மகரிஷி சொல்லுவாங்க, அந்த சினிமால இருக்க பாவ காரியங்களை எல்லாம் மனசுல போட்டு சுமந்துக்கிறதுக்கா விரதம் இருக்கோம் நம்ம? அப்ப என்ன நோக்கமோ அது அடிபட்டு போயிடுச்சு. கண் விழித்தல் மட்டும் இருந்தா அந்த உடல் தாங்குமா? கண் விழித்தால் நமக்கே தெரியும், உடல் சூடாகும், ரத்தம் பாய்சன் ஆகுதுங்கிறாங்க. நச்சுத்தன்மை உடையதாக மாறிடுது இரவு தூக்கம் கெடும் பொழுது. அதத்தான் ஒரு சித்தர் அழகா பாடுவாரு, ஆங்கார காலமதில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாழாக போய்விடாது. சாங்காலம் வரும்போது இவையெல்லாம் சத்தியமாய் வினையாக மூலுமப்பா. நீ நினைச்சுக்கிற வயது வேகம் 40 வயது வரை நமக்கு தெரியும் வளர்ச்சி வேகம். அந்த வளர்ச்சி வேகத்துல நம்ம என்ன மிஸ்பிஹேவ் பண்ணாலும் அதை சமாளிச்சு தாங்கும் உடம்பு. தூக்கம் கெடுறது, அல்லது அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, சாப்பிடாமலே இருந்து பட்டினியா இருந்து உடலை கெடுக்கிறது, இப்படி எந்த மிஸ்பிஹேவியரையும் இந்த வளர்ச்சி காலத்துல வந்து தாங்கும். ஆனால் 40க்கு அப்புறம் 80 வரைக்கும் மெயின்டெனன்ஸ் பீரியட்லயே காட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு நீ அவ்வளவு பாடா படுத்துன இல்ல, இன்னைக்கு அனுபவி. கண்ணதாசன் இது ரொம்ப அழகா சொல்லுவாரு, 25 வயசுல எல்லாம் 1/2 கிலோ உருளைக்கிழங்கா அவர் ஒருத்தரே சாப்பிடுவாராமா. அதுதான் 40 வயசுக்கு மேல எனக்கு வாய்வு பிடிப்பா வந்து என்ன பாடா படுத்துது. இப்ப வாய்வு பிடிச்சு என்ன ஆட்டுதேன்னு துன்பப்படுறத விட இது நான் செய்த செயலுக்கு விளைவுன்னு ஏத்துக்க வேண்டியதுதான் சொல்றாங்க. ஆக நீங்க நல்லா பாருங்க, உடல் எந்த உறுப்பை அளவு மீறியோ முறை மாறியோ கெடுத்து வச்சோம்னா நிச்சயமா அந்த உறுப்பின் மூலமாகவே துன்பம் அனுபவிக்க நேரிடும். அப்போ இந்த பாவத்தை போக்குறது மகரிஷி ரொம்ப அழகா ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுக்கிறாரு. உணவு, உறக்கம், உழைப்பு, உடல் உறவு, எண்ணம், இந்த 5ஐ மட்டும் அளவு முறை மீறாமல் மாறாமல் அலட்சியப்படுத்தாமல் அதிகமாக அனுபவிக்காமல் காத்து கொண்டால் இந்த ஒரு பாவ பதிவு வரவே வராது. சரி, இப்பதான் இந்த அறிவு நமக்கு வருது. இதுவரை என்ன செய்துட்டோம்? சில உறுப்புகளை நம்ம அதிகமாக பயன்படுத்தி கெடுத்து கொண்டோம் என்றால் அந்த பாவத்தை எப்படி போக்குறதுன்னா, ஒண்ணும் வேண்டாம், ரொம்ப சிம்பிள், நம்ம உடற்பயிற்சி செய்யுங்க. அந்த உடற்பயிற்சி நம்மளுடைய பாவ பதிவுகளை எல்லாம் போக்கி உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். இரண்டாவது என்ன சொன்னோம்? பிறர் உள்ளம் புண்படும் மாதிரி நம்ம எண்ணம் சொல் செயலை பயன்படுத்தினால் அது மிகப்பெரிய பாவம். அதுவும் குடும்பத்துல செய்யறோம் நம்ம இந்த பாவத்தை. என்ன காரணம்னா, யாரையும் குறை சொல்ல முடியாது. பார்த்து பார்த்து குழந்தைங்க என்ன பாக்குறாங்க? அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிறது. இது ஒரு முறை ஆழியார்ல சுவாமிஜி வேடிக்கையா சொன்னாங்க. ஒரு டீ பிரேக் வந்தது, எல்லாரும் வந்து பேராசிரியர்களுக்கான ஒரு பயிற்சி, எல்லாரும் வந்து டீ சாப்பிட போனாங்க. அப்ப மகரிஷி வந்து பொதுவா எழுந்து போக மாட்டாங்க, ஏன்னா ஒரு 10 நிமிட இடைவேளை தான். அவர் மேடையிலேயே உட்கார்ந்துருந்தாங்க. அவருக்கு வந்து வெறும் வெந்நீர் மட்டும்தான் நடுவுல அருந்துவாங்க. வெந்நீர் கொடுத்தாங்க, சாமி சாப்பிட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு எல்லாரையும். அப்போ பெண்கள் எல்லாம் டீ சாப்பிட்டு முதல்ல வேகமா உள்ள வந்துட்டாங்க. வந்துட்டு ரெண்டு பெண்கள் ரொம்ப மும்முரமா என்னமோ பேசிட்டே இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கூட மகரிஷி மேடையில உட்கார்ந்துருக்காரு அந்த பக்கம் கூட திரும்பல, அவ்வளவு சுவாரஸ்யமா ஒரு விஷயம் பேசினாங்க. அப்போ இதை வந்து நம்முடைய முதுநிலை பேராசிரியர் இப்போ மாரியம்மாள் அம்மா வந்து அவங்களும் அந்த பெண்கள் பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கேட்டு முடிச்சுட்டு சரி, அவங்க வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோட, ஏன்னா வந்து மகரிஷி மேடையில இருக்காங்க, நிகழ்ச்சி ஆரம்பம்னாக்கா அம்மா தான் வந்து மேடையில உட்காந்து சொல்லுவாங்க, எல்லாரும் வந்து டீ சாப்பிட்டவங்க எல்லாம் வந்து ஹால்ல உட்காருங்க, நம்ம இப்போ நிகழ்ச்சி தொடங்க போறோம்னு. அதுக்காக அவங்க மேடையில வந்து உட்கார்ந்ததும் மகரிஷி வந்து கேட்டாரு,
ரொம்ப ஆர்வத்தோட என்னம்மா பேசிக்கிட்டாங்க அந்த இரண்டு பெண்களும்னுட்டு. அப்போ அம்மா சொன்னாங்க, அது ஒண்ணும் இல்ல சுவாமிஜி, அவங்க வந்து பையனுக்கு பெண் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். அப்போ ஒரு சகோதரி சொல்றாங்க, நான் தெளிவா சொல்லிட்டேங்க, எனக்கு எது சீர், இந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணு என்ன சீர் கொண்டு வரணும்னா மனவளக்கலை சீர் கொண்டு வந்தால் போதுமானது, அந்த பொண்ணு ஒரு பிரம்ம ஞானம் வரைக்குமாவது மனவளக்கலையில முடிச்சிருக்கணும். அப்புறம் நான் கூட ஆசிரியர் பயிற்சி அனுப்பி ஆசிரியர் எல்லாம் நான் ஆக்கிக்கிறேன், ஆனா பிரம்ம ஞானம் வரை கூட முடிக்காத பெண்ணை வந்து நாங்க எங்க பையனுக்கு மருமகளா ஏத்துக்கிறது இல்ல, இந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சுவாமிஜி சொன்னாங்க, இன்னைக்கு என்ன ஆகும்னா இவங்க எல்லாரும் இவ்வளவு அழகா தெளிவா சின்ன வயசுலயே வந்து பயிற்சிகள் எல்லாம் கத்துக்கிட்டு வர்றாங்க, ஆனா இவங்க வந்து வீட்டுல என்ன பாக்குறாங்க, இந்த கல்லூரி பருவத்திலேயே வந்து மன்றத்துல நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம்னாக்கா, சினம் கூடவே கூடாது, கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை என்கிறார் அறப்பளீஸ்வரர் சதகத்துல. அப்ப இப்படி நம்ம சொல்லி கொடுத்துட்டு இந்த குழந்தைங்க வீட்டுக்கு போனா அம்மா அப்பா சண்டை போடுறத பார்த்தா குழந்தைங்க மனசு இப்ப என்னவாயிடும், அவங்க என்ன கத்துக்கிட்டாங்களோ அந்த பிராக்டிக்கல் நாலேஜுக்கு இங்க அப்படியே முரணாக, அந்த தியரட்டிக்கல் நாலேஜுக்கு இங்க பிராக்டிஸ் முரணாக இருக்கிறது. தேரில் நம்ம சொல்லி கொடுக்குறோம், நீங்க இன்னொருவர் மனம் புண்படும்படியாக பேசினால் அது மிகப்பெரிய பாவம்னு. ஆனா வீட்டுல வந்தா குழந்தைகள் யார ரோல் மாடலா நினைக்கிறாங்களோ அந்த அம்மா அப்பாவே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அப்போ குழந்தைகள் படித்த படிப்புக்கும் நேர்ல பார்க்கிற அனுபவத்துக்கும் முரண்பாடு வரும் இல்ல. அப்போ மகரிஷி சொன்னாங்க, அந்த ஒரு விழிப்புணர்வோடையாவது பெற்றோர்கள் தயவு செய்து குழந்தைகள் முன்னாடி சண்டை போடவே போடாதீங்க, சண்டையே போடக்கூடாது. அப்படி நமக்கு பழகிட்டோம், வார்த்தைகள் தடிக்குதுன்னா தயவு செய்து பெட்ரூம்ல மட்டுமே அது உங்க குடும்ப பிரச்சனைய வச்சுக்கோங்க, குழந்தைகள் முன்பு ஒரு நாளும் கணவன் மனைவியை அவமதிப்பாக பேசுவதோ அல்லது மனைவி கணவரை மரியாதை இல்லாமல் பேசுவதோ கூடவே கூடாது, இதுதான் மிகப்பெரிய பாவம்னு சொல்லுவாங்க மகரிஷி. அந்த மாதிரி குடும்பத்துலதான் நீங்க அடிக்கடி நோய்வாய்ப்படுறது, ஆக்சிடென்ட்ஸ் வர்றதெல்லாம் கூட நடக்கும்னு சொல்லுவாரு. ஏன்னா அந்த கணவன் மனைவி உறவு பாத்தீங்கன்னா அது அப்படி ஒரு வந்து அன்பு பிணைப்பு அது. ஏன்னா அதுதான் மகரிஷி சொல்லுவாங்க, உடல் பொருள் ஆவி மூன்றும் உவந்து அர்ப்பணித்து இருவர் உலம் ஒன்றுபட்டு நிற்கும் நிலைதான் காதல். அந்த கணவன் மனைவி உறவுல வந்து வார்த்தைகள் தடிக்குமானால் அது மிகப்பெரிய சாபமாக வரும், அந்த குடும்பத்துல அடிக்கடி நோய்வாய்ப்படுறதும் நடக்கும். சோ தயவு செய்து நம்ம நிச்சயமா இந்த இணைப்புல இருக்கவங்க இந்த கணவன் மனைவி உறவை வந்து பொன் போல மதிக்கணும், மிக உயர்வாக நம்ம அதை மதிக்கணும். அது அப்ப இந்த பாவத்தின் அடையாளமாக உடலில் நோயும் உள்ளத்தில் கலங்கமும் இருக்கு. இந்த உடலில் நோயை போக்குவதற்கு தான் உடற்பயிற்சி சொன்னோம், உள்ளத்தில் கலங்கம் என்பதுதான் மனசுல குழப்பம் பிரச்சனைகள், அடுத்தவர் மனம் வருந்தும்வாறு பேசுவது, இது எல்லாம் போவதற்கு தான் நம்ம அகத்தவமும் அகத்தாய்வும் செய்து வருகிறோம். இப்ப ஒருத்தர் ஒரு 18-19 வயசுல அழகா மன்றத்துக்கு வந்தாரு, அவர் என்ன சொல்லுவாரு, நான் கூட இன்னைக்கு கேட்டேங்க ரொம்ப அழகான சொற்பொழிவான, அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க உண்மையில பாவம் செஞ்சீங்களாங்கிறதுக்கு அடையாளம் உங்க உடல்ல நோய் இருக்கணும் அல்லது உள்ளத்துல கலங்கம் இருக்கணும். 18-19 எல்லாம் பாத்தீங்கன்னா மேபி உங்களுக்கு அப்பதான் ஸ்கூலிங் முடிச்சு காலேஜ் என்டர் ஆயிருக்காங்க. அப்ப அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும், அவங்க உள்ளத்துல என்ன கலங்கம் இருக்கு, ஏன்னா இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்க ஆரம்பிக்கல, நல்ல அழகா வானத்துல பறக்கிற பறவை மாதிரி உல்லாசமான பருவம். அப்ப எனக்கு மனசுல எந்த குழப்பமும் இல்லையே, எந்த பிரச்சனையும் இல்லையே, என் உடல் பாருங்க, நான் எவ்வளவு ஒரு வாலிப வயது அல்லவா, கட்டு மஸ்தான உடல் வச்சிருக்கேன், எனக்கு உடல்லையும் ஒரு நோயும் இல்லை, அப்போ என்கிட்ட பாவமே இல்லை என்று சொன்னால், அழகா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க மகரிஷி, ஒரு மாமரம் நம்ம வீட்டு பின்னாடி கொல்லையில நட்டு வச்சிருக்கோம், ஒரு ஆண்டு ஆயிடுச்சு வந்து பாக்குறோம், அது இப்பதான் நம்மளுடைய தோல் உயரத்துக்கு ஒரு செடியாக வளர்ந்து நிக்குது, அதை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்த ஒருத்தர் என்ன இந்த செடி இப்படி நிக்குது, இதெல்லாம் காய்க்க போகுதா என்ன அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம், அதற்கு உரிய பருவத்துல அது பூ பூத்து காய் காய்த்து கனியாக பலன் கொடுக்கத்தான போகுது. இன்னைக்கு பார்த்துட்டு இந்த இளம் பருவத்துல இதெல்லாம் காய்க்க போகுதான்னு சொன்னா அது சொல்றவருடைய அறிவின் குறைபாடு தானே. அது போல நாம இன்னைக்கு எனக்கு உடம்புல ஒரு நோய் கிடையாதுங்க, என் உள்ளத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு பாவ பதிவுகளே இல்லைன்னா மிக்க மகிழ்ச்சி இந்த பதிவுகள் வெளியே வராமல், ஏன்னா வித்துல ஒரு பதிவு இருக்கு, இப்ப அதை சொல்ல போறேன்,
அது வெளியே வராமல் இந்த தொடர்ந்து தொடர்ந்து தியானம் செய்து தியானம் செய்து நாம ஜாக்கிரதையா வச்சுக்கிறது நம்ம பொறுப்பு தான். இப்ப இந்த பாவ பதிவு வந்து பாத்தீங்கன்னா மகரிஷி வேடிக்கையாகவும் சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து இந்த பதிவுகளையே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து அமெரிக்காவில மிசிசிபில வந்து இந்த உரை நிகழ்த்துகிறார் மகரிஷி, எராடிகேஷன் ஆஃப் சின்ஃபுல் இம்ப்ரின்ஸ் அப்படின்னு பேசுறப்போ, அப்போ ஒரு பேராசிரியர் அவர் டாக்டர், அவர் வந்து மகரிஷி கிட்ட சொன்னாரா, நாங்கெல்லாங்க இந்த உடல்ல அறுத்து அறுத்து பார்த்துட்டோம், ஒரு இன்ச்சு விடாம உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் எந்த இடத்துலயுமே நீங்க சொல்ற மாதிரி பாவம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. மகரிஷி சிரிச்சுட்டே சொல்லுவாங்க, இவங்க அறுத்து அறுத்து பார்த்தாங்களாம் பாவத்தை பார்க்க முடியலையா, ஆனா இப்ப நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க எப்படி இந்த பாவம் உடல்ல பதிவா இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து கம்ப்யூட்டர் காலம், அப்போ நம்ம ரொம்ப சுலபமா இந்த கம்ப்யூட்டர் காலத்துல வந்து இந்த பதிவுகளை பத்தி நம்ம உணர்ந்துக்கிறதுக்கு சயின்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யுது. நமக்கு இது எத்தனாவது ஏஜ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சிக்ஸ்த் ஏஜ்ல இருக்கோம்னு சொல்லுவாங்க. முதல்ல ஸ்டோன் ஏஜ் கற்காலம், அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஃபயர் கண்டுபிடிச்சாங்க நெருப்பு, மூன்றாவது பாத்தீங்கன்னாக்கா உலோகம் இல்லையா மெட்டல்ஸ், அதன் பிறகுதான் எலக்ட்ரிசிட்டி, ஃபோர்த் ஏஜ் வந்து மின்சாரம் கண்டுபிடிச்சாச்சு, அஞ்சாவது பாத்தீங்கன்னா அட்டாமிக் பவர் அணுசக்தி, இப்ப ஆறாவது கம்ப்யூட்டர் காலத்துல இருக்கோம். இந்த காலத்துல வந்தும் கூட நம்ம இந்த பதிவுகளை உணர்ந்துக்க முடியலன்னா வேற எப்பதான் உணர்ந்துக்க முடியும். ஏன்னா ஒவ்வொன்றும் இப்ப ஒரு சின்ன உதாரணம், இப்ப எல்லாரும் ஒரு நொடி நம்ம கண்களை மூடி அருத்தந்தையோட உருவத்தை நினைங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அப்படியே குருபிரானுடைய அந்த உருவம் மனத்திரையில வருதா இல்லையா? நம்ம எப்ப பார்த்தோம் அவரை, எவ்வளவு வருடங்களுக்கு முன்பு பார்த்தோம், அல்லது சிலர் பார்த்து கூட இருக்க மாட்டோம் நேர்ல அவரை, ஆனா அந்த திரு உருவம் பார்த்தது நம்ம மனசுல பதியலன்னா இப்ப அவரை நினைச்சதுமே அந்த உருவம் நமக்கு வருமா? அந்த பதிவு உள்ள இருக்கிறதுனாலதான் வெளியே எடுத்து காட்டுது. மகரிஷி ரொம்ப அழகா ஒரு கவியில சொல்லியிருப்பாங்க, என் வயது மூன்று முதல் இன்று மட்டும். ஏன் இந்த மூன்று வயசுன்னு சொல்றாருனாக்கா, அந்த பிரெயின் என்கிற ஒரு கட்டிடம் வந்து சரியாக வலுவாக உருவாகிறதுக்கு மூணு வயசு தேவைப்படுது, அதன் பிறகுதான் அதுல அந்த பதிவுகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா நம்ம பிரெயின் தானே மேக்னிஃபையிங் மெஷினா ஆக்ட் பண்ணணும், உயிர் சக்தியில இருக்கும் பதிவு, அந்த பதிவுகள் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா த்ரூ பிரெயின் செல்ஸ் தான். அப்போ மகரிஷி சொல்றாங்க, என் வயது மூன்று முதல் இன்று மட்டும் யான் கண்ட காட்சிகளும் கேட்ட ஓசை மென்மையுல ஸ்பரிசத்தால் உணர்ந்தவெல்லாம் முகர்ந்த மனம் சுவைத்த சுவை இவற்றினோடு சொன்ன சொற்கள் செய்த செயல் செய்ய நினைந்த சோடனைகள் அத்தனையும் அறிவு தன்னில் என்ன விதமாய் பதிந்ததோ. பாருங்க எத்தனை அழகா சொல்றாரு, நம்ம சொன்ன சொல்லு செய்த செயல் மட்டுமில்ல, செய்யணும்னு நினைச்சு செய்யாம விட்டோம் பாருங்க, அது கூட பதிஞ்சிருக்கு. ஏன்னா இப்ப வந்து அழகா வந்து எனக்கு ஒரு லண்டன்ல இருந்து ஒரு மருத்துவர் ஒருத்தர் பேசினாரு, அவர் ஆலியார்ல ஆன்லைன் கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு ஏதோ ஒரு சில சந்தேகங்களுக்காக டாக்டர் கே பெருமாளையா ரெஃபர் பண்ணினாங்க. பேசுறப்போ அவர் சொல்றாரு, எங்களுக்கு வந்து மேடம் நாங்க சின்ன வயசுல இருக்கும் பொழுதே திருவான்மியூர்ல நேர்லயே மகரிஷிய பார்த்து அவருடைய உரையெல்லாம் கேட்கிற பாக்கியம் கிடைச்சது, ஆனா பாருங்க எப்படியோ நாங்க டிராக் மாறி பீயிங் ஏ டாக்டர் வேற யூகே வந்துட்டேன், ரொம்ப பிஸியா ஆயிடுச்சு, ஆனா அப்ப வந்து விட்டுட்டோமே, இப்ப நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறோம். அப்போ நான் சொன்னேன், போனதுக்கு வருத்தப்பட வேண்டாம் டாக்டர், நீங்க இனி வந்து உங்க குழந்தைகளும் வந்து ரெண்டு பேருமே டாக்டர்ஸா இருக்காங்க, சோ உங்களுக்கு தெரியும் டாக்டர்ஸ்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டு லைஃப் ஸ்டைல் அப்படின்னுட்டு, இப்ப குழந்தைகளுக்கு இந்த பயிற்சியை கொடுங்க. அப்ப பாருங்க மகரிஷி சொல்றாரு, நம்ம அறிவுல எதெல்லாம் பதியுது, நம்ம சொன்ன சொல் செய்த செயல் மட்டுமல்ல செய்ய நினைந்து செய்யாமல் விட்டதும் பதியுது. அடடா அன்னைக்கு கிடைச்சது, ஆனா நான் அன்னைக்கு செய்யாம விட்டுட்டனே இன்றைக்கு நினைச்சு வருத்தப்படுறார். இதெல்லாம் இந்த அறிவுல என்ன விதமாய் பதிந்ததோ எண்ணும் போது இவையெல்லாம் ஒவ்வொன்றாய் எடுத்து காட்டும் தன்மை என்ன, தனித்தனியே தோன்றல் ஏனோ, தத்துவமாய் உல அறிவின் இயல்பு என்னென்று நின்ற அறிவால் ஆராய்ந்தேன், நிஜத்தை காண நின்றவன் அவ் ஒவ்வொன்றாய் பரிணமித்து மின்னெனவே மாறி மற்றும் வேறதாயும் மேலான ஆராய்ச்சியாயுமாகி பன்னிலையாய் மூளை தன்னில் பரமாகி கருவில் பரவு இரத்த சுழலாலே இயங்குவதும் கண்டேன். அப்போ எவ்வளவு அழகா சொல்றாரு, அது எப்படி பதிந்து
நம்முடைய கருமயத்துல இருக்க பதிவு எப்படி இந்த மூளை மூலமாக வெளிக்காட்டப்படுகிறது, என்னெல்லாம் செய்தமோ, முகர்ந்த மனம், சுவைத்த சுவை, அத்தனையும் நீங்க ஸ்பரிசத்தால உணர்ந்தது அத்தனையும் பதிந்திருக்கிறது. எப்படி பதியுது? இந்த ஐந்து புலன்கள் மூலமாக நாம் பார்த்த அத்தனையும் உயிர் சக்தியில பதியுது. அதன் பிறகு எண்ணம் என்று எண்ணும் பொழுது மூளை செல்கள் மூலமாக பிரதிபலிக்குது. அப்போ எங்கெல்லாம் இப்ப பதியுதுன்னு பாத்தீங்கன்னா, முதல் பதிவு உடல் உறுப்புகளில் விரிவு சுருக்க பதிவு. இதுதான் மகரிஷி அழகா கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த செல்ஸ். இப்ப உதாரணமா நான் ஒரு கவி சொன்னவங்க கிட்ட, என் வயது 3 முதல் இன்று மட்டும் யான் கண்ட காட்சிகளும் கேட்ட ஓசை. எப்படி சொன்னேன் நான்? எப்பவோ படிச்சது, ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி ஒவ்வொரு வார்த்தையும் இப்ப நான் யோசிச்சா சொன்னேன், என்னோட நாக்குல பல முறை இந்த கவியை சொல், ஏன்னா இந்த கவி எனக்கு நல்லா நினைவு இருக்கு. இந்த கவி மகரிஷி எழுதின ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 1983. நான் வந்து அப்ப 10ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கேன். அன்புலியில முதல் முதல்ல இந்த கவி வருது, மிகப்பெரிய கவி. அப்ப நான் வந்து விளையாட்டா என்ன பண்ணேன், என்னோட தந்தைக்கு இந்த பழக்கம் உண்டு. அப்பா என்ன பண்ணுவாங்க, அவர் ஒரு தமிழ் ஆசிரியர் வேற, அதனால மகரிஷியோட கவிதைகளை வந்து அப்பாவுக்கு ரொம்ப விரும்பி படிப்பாங்க. மகரிஷி வந்து அமெரிக்கா வந்து இந்த மலரே மலரே கவி எழுதினதும் கூட முதல்ல அதை ஒரு கடிதத்துல வந்து அப்பாவுக்கு எழுதிட்டு அதுல வேற ஒரு குறிப்பும் சொல்லியிருந்தாரு, நான் எந்த நிலையில இருந்து எழுதுனனோ அந்த நிலைக்கு போய் நீங்க ரசிப்பீங்க சுப்பு, அதுக்காக தான் இந்த கவியை நான் வந்து அமெரிக்காவில இருந்து கூட உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லி. அதனால அப்பா என்ன செய்வாங்கன்னா, மகரிஷியோட கவிதைகள் வந்து அவருக்கு எழுதி அது மனப்பாடம் ஆகுற வரைக்கும் ஒரு பேப்பர்ல எழுதிக்குவாரு. அந்த பேப்பர் வந்து அவரோட பாக்கெட்லயே இருக்கும். அந்த கவி அவர் மனப்பாடம் பண்ணி முடிச்சாதான் அந்த பேப்பரை எடுத்துட்டு இன்னொரு கவியை எழுதி பாக்கெட்ல வச்சுக்குவாரு. அதனால அப்பா வந்து ஆரம்பிச்சுட்டு என்ன சொன்னாரு, மகரிஷி பொதுவா ஒரு 8 வரியில கவி எழுதுவாரு, நான் அதை படிக்கிறதுக்கே ஒரு வாரம் 8 நாள் பண்ணுவேன், இந்த கவி ரொம்ப பெருசா இருக்கு, இதை படிக்க எத்தனை நாள் எடுத்துக்க போறணும் அப்படின்னு சொன்னா, நான் சின்ன பொண்ணா இருந்ததுனால ஒரு விளையாட்டுல நான் என்ன சொன்னா, நான் மனப்பாடம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணினேன். அது எங்க அப்பாவுக்கு அவ்வளோ பெருமை, சென்னை திருவான்மியூர்ல மகரிஷி கிட்ட உட்காந்து என்ன பாட்டு சொல்லுமா சொல்லுமாங்கிறாரு. ஏன்னா அவருக்கு என்ன ஆனந்தம்னா, இந்த பாடலை வந்து நான் சொல்லி மகரிஷி கேட்கணும்னு எனக்கு இன்னமும் அந்த காட்சி நினைவுல இருக்கு. மகரிஷிக்கு அவ்வளவு பூரிப்பு, அந்த ஒரு சின்ன வயசுல வந்து நான் அவ்வளவு பெரிய கவியை வந்து மனப்பாடம் பண்ணி சொன்னேங்கிறது மகரிஷி அவ கெட்டிக்காரிங்க அப்படின்னு அப்பா கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியோட சொன்னாரு. அப்போ இந்த பாடலை இப்ப நான் உங்ககிட்ட நினைவு கூர்ந்து சொல்றப்போ ஒவ்வொரு வார்த்தையா யோசிச்சா சொல்றேன், எப்பவோ படிச்சது என்னோட உயிர் சக்தியில பதிஞ்சிருக்கு, இப்ப நான் நினைச்சதுமே என்னோட நாவில் பலமுறை சொல்லி சொல்லி பழகிய பழக்கம், என் வயது 3 முதல்ல நான் ஆரம்பிச்சதுமே நாக்கு என்ன பண்ணிடுச்சுங்க, மடமடன் வார்த்தைகளை புரட்டி புரட்டி ஒப்பிச்சு முடிச்சிருச்சு. இது இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, சப்போஸ் இப்ப நம்ம 7-8 சார் அப்படின்னு கேட்டா நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க, 56 அப்படின்னு ஆன்சர் சொல்லுவீங்க. எப்படி சொன்னீங்க, எப்பவோ சின்ன வயசுல மனப்பாடம் பண்ணின மல்டிபிளிகேஷன்கா டேபிள்ஸ், அந்த வாய்ப்பாடு நமக்கு இன்னைக்கு என்ன சொல்லுது, 5-8 எவ்வளோன்னு கேட்டதும் 40. நம்ம யோசிச்செல்லாம் பதில் சொல்லல, பல முறை 5-8-40 5-8-40 சொன்ன பதிவு இந்த நாவில். அப்போ உடல் உறுப்புகளில் விரிவு சுருக்க பதிவாக பதிந்ததுதான் நமக்கு இப்ப வெளியே வருது. இரண்டாவது பதிவு பாத்தீங்கன்னா எண்ண பதிவு, தாட் வேவ்ஸா நம்ம பிரெயின் செல்ஸ்ல இருப்போம். இப்ப ஐயா வந்து நமக்கு சிவசங்கரம் ஐயா போட்டாங்க 4:30 சனிக்கிழமை நம்முடைய வாராந்திர சிந்தனை. அப்போ அதை பார்த்ததுமே நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம், நம்ம இன்னைக்கு சனிக்கிழமை 4:30 சொற்பொழிவுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சோம். அப்புறம் இன்னைக்கு காலையில இருந்து எத்தனை வேலைகள் செய்யும் பொழுதோ இன்னைக்கு சீக்கிரம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கணும், அப்பதான் 4:30 நம்ம சொற்பொழிவுக்கு போக முடியும். அப்போ எத்தனை முறை இந்த எண்ணம் நமக்கு திரும்ப 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 ரிஃப்ளெக்ட் ஆச்சு, இதுதான் மூளை செல்கள்ல எண்ண பதிவாக பதிகின்றது. மூன்றாவது உயிர் சக்தியில், இது எல்லாமே நம்முடைய உயிர் சக்தியில் தரப்பதிவாக குவாலிட்டி இம்ப்ரிண்டா பதிஞ்சிருது. அதனாலதான் 3 வயசுல இருந்து இப்ப வரைக்கும் பதிஞ்சதெல்லாம் நமக்கு எடுக்க முடியுது. அந்த உயிர் சக்தியில பதியலன்னாக்கா அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் நமக்கு வெளியில கிடைக்காது. அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸை தான் நம்ம பிரைன் செல்ஸ் வந்து ஒரு மேக்னிஃபையிங் மெஷின் மாதிரி இருந்து எடுத்து காட்டுகின்றது. அப்போ நம்முடைய அத்தனை எண்ணம் சொல் செயல் யாவுமே பாத்தீங்கன்னா உயிர் சக்தியில் தரப்பதிவாக பதிகின்றது. நான்காவது வித்துல செமன் செல்ஸ்ல ஒரு இம்ப்ரிண்ட் ஏற்படுது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், நம் குழந்தைகளுக்கு நம்முடைய வித்து சக்தி தானே போகுது, அம்மாவோட வித்துல இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் ஒரு ஜெராக்ஸ், அப்பாவோட வித்துல இருக்கிற பதிவுகள்லாம் ஒரு ஜெராக்ஸ், இந்த இரண்டும் இணைந்துதான் ஒரு குழந்தை.
அப்போ நல்ல குழந்தை வேணுமானால் நம்ம நல்ல பெற்றோராக இருப்பதை தவிர வேற வழியே கிடையாது. அடிக்கடி நான் வந்து மன்றத்துல சேலத்துல பேசுறப்போ சொல்லுவேன், நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசை, நம்ம குழந்தை வந்து மகரிஷி மாதிரி இருக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு உற்சாகம். அதுல ஒவ்வொருத்தரும் நம்ம அதுக்குதான் அங்க தவா இருக்கோம். எனக்கு மட்டும் வேதாத்ரி மகரிஷி மாதிரி என் குழந்தை இருந்துட்டா அதை விட பாக்கியம் உண்டான்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் வேதாத்ரி மகரிஷியோட அம்மா அப்பா எப்படி இருந்தாங்க? சுவாமிஜி அழகா சொல்லியிருப்பாங்க, என்னுடைய தந்தை வாழ்நாள் முழுவதும் பொய் பேசி அறியாதவர். நம்ம நேத்துதான் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி கொண்டாடினோம். மகாத்மா, தேச தந்தை என்றெல்லாம் சொல்றோம். அந்த தேச தந்தை சொன்னது நமக்கு என்ன? சத்தியம், உண்மை பேசுங்க, அகிம்சை அத வழிபடி நடங்க. அந்த அகிம்சை தானே நம்ம இப்ப இரண்டு ஒழுக்க பண்பாடாகவும் சொல்றோம். யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது, நமக்கு வர துன்பத்தை பொறுத்துக்கணும். இதுதானே காந்திஜி அகிம்சைங்கிற வார்த்தையில நான் வயலன்ஸ் அதுதானே சொல்லி கொடுத்தாங்க. காந்திஜிய வந்து அவர் வாழ்நாள் முழுக்க பாத்தீங்கன்னாக்கா பணத்தின் மீது பற்றே இல்லாத மனிதர். ஆனா இந்திய தேசம் வெறும் பணத்துல மட்டும்தான் காந்திய வச்சிருக்கோம். நம்ம மனசுல காந்தி இருந்திருந்தால் தேசம் இன்னைக்கு உலகத்துக்கு வழிகாட்டி இருக்கும். சத்தியத்தை தவற விட்டுட்டோம், அகிம்சையை தவற விட்டுட்டோம். மகரிஷி சொல்றாங்க, என்னுடைய தந்தை வாழ்நாள் முழுவதும் பொய் பேசி அறியாதவர். அது மட்டும் இல்ல, எவர் மனமும் நோகும்படி ஒரு சொல்லும் சொல்லாதவர். எப்படிப்பட்ட அப்பா? அம்மா எப்படிப்பட்ட அம்மா? ஊருக்கெல்லாம் இருவருமே பொது தொண்டர்கள். யார் வீட்டுல பிரசவம்னாலும் அம்மா ஓடி போய் நிப்பாங்க. ஒரு நாள் உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு இரவு மழை கொட்டுகிறது, பிரசவம்னா அது குறித்த நேரத்துக்கா நடக்கும். கொஞ்சம் நேரம் தாண்டிடுச்சு, நள்ளிரவுல அம்மா பிரசவம் முடிச்சுட்டு திரும்ப வராங்க. பக்கத்து வீட்டு திண்ணையில படுத்திருந்த பெரியவர் கேக்குறாரு, ஏம்மா இந்த வயசான காலத்திலயும் இந்த உடம்ப இப்படி வருத்திக்கிறீங்க, நீங்க அவசியம் போகத்தான் வேணுமா? நல்லா இருந்தப்போ எல்லாம் ஓடி ஓடி இந்த ஊர் முழுக்க உதவி செஞ்சீங்க, இப்ப கொஞ்சம் ஓய்வு எடுக்க கூடாதா? அப்போ மகரிஷியோட அம்மா என்ன சொல்றாங்க, நாளைக்கு நான் செத்து போனா எம என்ன இந்த உடம்பை எடை போட்டு பார்த்து ஏன் இழைச்சு போச்சு நான் கேட்க போறான்? மண்ணு திங்க போற உடம்பு தானப்பா, அதுக்கு ஏன் கவலைப்படணும்? இருக்க வரைக்கும் 4 பேருக்கு உபயோகமா வாழணும். எப்படி வேதாத்ரி என்கிற வித்து உதயமாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அம்மாவோட இம்ப்ரின்ஸ் ஒரு ஜெராக்ஸ், அப்பாவோட இம்ப்ரின்ஸ் ஒரு ஜெராக்ஸ். அப்போ நமக்கு குழந்தை, கருவில் திருவுடைய குழந்தை வேண்டுமானால் நம் செயல்கள் எப்படி இருக்கணும்? நாம மகரிஷியோட அம்மா அப்பாவை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. அப்படி ஒரு பெற்றோராக நாம் வாழ்கிறோமா நம்மள செக் பண்றது இல்ல. ஆனா குழந்தை மட்டும் நமக்கு எப்படி வேணும்? மகரிஷி மாதிரி வேணும். தயவு செய்து ஞாபகம் வச்சுக்குவோம், இதுவரை போனதெல்லாம் போகட்டும், இனிமேலாவது நம் குழந்தைகள் சிறப்பா உயர்ந்த குழந்தைகளா வரணும்னா நம்மை முதலில் பரிசோதனை செய்து கொள்வோம். நம்முடைய எண்ணம், சொல், செயல் தூய்மையாக இருந்தா சர்வ நிச்சயமாக நம்ம குழந்தைகள் இந்த உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய உத்தம குழந்தைகளாகத்தான் உருவாவார்கள், சந்தேகமே இல்லை இதுல. ஆக வித்துல ஒரு பதிவு, 5வது வான்காந்தத்தில் ஒரு பதிவு. அதனாலதான் நம்ம எப்போ நினைச்சாலும் பாத்தீங்கன்னா உயர்ந்த கருத்துக்களை நினைக்கிறப்போ, இப்போ உதாரணமா நம்மளே பார்க்க முடியும், ஒரு லெக்சர்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறது ஒன்னா இருக்கும், ஆனா பேசி முடிச்சப்ப நிறைய கருத்துக்கள் எங்க இருந்து எடுத்து எப்படி பேசணும்னு நமக்கே தெரியாது. என்ன காரணம்? பேசுவதற்கு முன்பு ஒரு நிமிடம் உள்ள முருகி மகானோட திருவடிகளை வணங்கி, சுவாமிஜி பாவங்கள் தீர வழி இந்த ஒரு அற்புதமான தலைப்பு, கேட்கிற அத்தனை பேரும் இந்த பாவ பதிவுகள்ல இருந்து விடுபடணும், மனித பிறவியின் நோக்கமான இறை உணர்வு பெறணும்னா எப்படி எந்த கருத்துக்களை கொடுக்கணுமோ தயவு செய்து என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி நீங்க பேசுங்க. இந்த ஒரு சரண்டரோட நம்ம பேசுறப்போ என்ன ஆகுதுங்க, வான்காந்தத்தில் நிறைந்திருக்கிற அருத்தந்தையோடு நம்ம அந்த தொடர்பை ஏற்படுத்திக்கிறோம். அதுதான் வள்ளல் பெருமான் சொல்வாரு, நானுரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புமினோ. நானா பேசுறேன்? இறைவன் தானே பேசுறான் என் மூலமாக. ஆக அந்த வான்காந்தத்தில் பதிவு இன்னொன்னும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், உயர்ந்த எண்ணங்களை எண்ணும் பொழுது வான்காந்தத்தில் பதிந்திருக்கிற உயர்ந்த மகான்கள், ஞானிகள், அருத்தந்தை போன்ற ஒரு மேதைகளோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்றோம். சில சமயம் நம்ம எல்லாருக்கும் அனுபவம் ஏற்பட்டிருக்கோம், ஒரு கோபம் பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சொன்னாங்க, என்ன அந்த மாதிரி வார்த்தை பேசிட்டீங்கன்னா நம்ம கேட்போம், யாரு? நானா? நானா அப்படியா பேசின? என்ன காரணம்? அந்த கோபத்தில் உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையில் என்ன பண்ணிட்டோம், இந்த வான்காந்தத்துல இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான முரடர்கள், தீயவர்களோட
பதிவுகளோடு தொடர்பு ஏற்படுத்திக்கிறோம். தயவு செய்து உயர்ந்த எண்ணங்களை வச்சுப்போம். ஏன்னா நம்ம உணர்ச்சி வயப்பட்ட மனநிலைக்கு போறப்போ நம்ம மட்டுமே பேசுறது இல்லை, யாரெல்லாம் அதிகம் அதிகம் உணர்ச்சி வயப்பட்டு தகாத செயல்களில் ஈடுபட்டார்களோ அவங்களோட போய் கனெக்ட் ஆயிடுறோம். அப்ப இந்த வார்த்தை தான் வருதுன்னே தெரியாம கண்ட மாதிரி பேசிடுவோம். அதனால கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் அதுல. ஆக இந்த ஐந்து இடத்துல பதிகிறது என்று தெரிந்து கொண்டால் நம் உடல் உறுப்புகளில் விரிவு சுருக்க பதிவாக, மூளை செல்களில் எண்ண பதிவாக, உயிர் சக்தியில தரப்பதிவு, வித்து செல்கள்ல ஒரு பதிவு, வான்காந்தத்துல ஒரு பதிவு, இந்த அஞ்சு இடத்திலும் பதியுதுன்னு தெரிஞ்சிட்டா இனிமேல் நம்முடைய எண்ணம் சொல் செயல் எப்படி இருக்கும்? நல்லனவாக, வெற்றிக்குரியதை, மகிழ்ச்சிக்குரியதை, அமைதிக்குரியதை தான் நம்ம நினைப்போம், செய்வோம், சொல்வோம். அதுதான் மகிழ்ச்சி. அழகா உள்ளதை உணர்தல், இந்த அறிவை, இந்த உள்ள உண்மையை உணர்ந்து கொண்டால் நல்லது செய்வதும் அல்லதை விடுவதும் நமக்கு வாழ்க்கையில இயல்பா வந்துடும். பெரிய சிரமமே எடுத்துக்க வேண்டாம். ஆக இப்போ இந்த பாவம் என்று இருக்கதான் செய்து, இந்த பாவம் என்ன சொல்லிட்டோம், உடல் உறுப்புகளை வந்து நம்ம முறை தவறியோ அளவு மீறியோ இயக்கினால் நிச்சயமா அது ஒரு பாவம். பிறர் மனம் புண்படும்படியாக பேசினால் அது ஒரு பாவம். மனித பிறவியின் நோக்கமாகிய அந்த இறைநிலை உணர்வுக்கு முரணான எண்ணம் சொல் செயல் பாவம். சரி, இப்ப இந்த பாவம் எல்லாரும் செஞ்சிருக்கோம், இத போக்குறதுக்கு வழி உண்டா? ரொம்ப சுலபம். மகரிஷி சொல்றாங்க மூன்று வழிகள். எவ்வளவு பாவம் இது வரைக்கும் செஞ்சிருந்தாலும் கவலையே படாதீங்க. ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்களா இல்லையா, எவ்வளவு அழகா நம்முடைய ஐயா வந்து வரதராஜன் ஐயா அன்னைக்கு பேசுறப்போ சொன்னாங்க அந்த கவியை, மகரிஷிக்கு ரொம்ப பிடிச்ச அது மார்கழி மாத பஜனை பாடல். கூடுவாஞ்சேரி கிராமத்துல அவர் சிறுவனாக இருந்த பொழுது கேட்ட ஒரு பாடல் ஆண்டாள் நாச்சியாரோட பாடல். அந்த கடைசி ரெண்டு வரியை நம்ம சொன்னா கூட மகரிஷி ஒத்துக்க மாட்டார், முதல் வரியில இருந்து சொல்லுமான்னு சொல்லுவாங்க. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இறைவனை மனதால் நினைந்து வணங்கும் பொழுது, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, வெறும் போய் கோவில்ல விழுந்து கும்பிடுறது இல்ல, மனசுல நினைக்கணும். அப்ப போய பிழையும் புகுதருவான் நன்றனவும் தீயினில் தூசாகும், நெருப்புல தூசு எப்படி அப்படி இருந்த இடம் தெரியாமல் மறையுதோ அது போல நாம் செய்த அத்தனை பாவ பதிவுகளும் போகும். எப்படி போகும்? மகரிஷி சொல்றாங்க மூன்றே வழிகள் தான். ஒன்று பிராய சித்தம். எது பிராய சித்தம்? இப்ப உதாரணமா மதியம் ஒரு நல்ல அருமையான, இன்னைக்கு சாட்டர்டே வீக்கெண்டு, வீட்டுல வந்து சுவையான சமையல் ஒரு பிடி பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு உட்கார்ந்து தவம் செய்யும் பொழுதே கொஞ்சம் ஒரு அசௌகரியம் இருந்திருக்கும். இப்ப என்ன சொற்பொழிவு கேட்டாலும் சொல்லுது இன்னும் திம்மனே தான் இருக்கு, மதியம் சாப்பிட்ட உணவு ஏன் இன்னும் ஜீரணமாகல, வயிறு திம்மன் இருக்கு. இப்போ பிராய சித்தம் செய்யணும்னா என்ன பண்ணோம், மதியம் அதிகம் சாப்பிட்டோம், இரவு உணவை கொஞ்சம் தவிர்த்துட்டு ஒரு சுடுதண்ணி சாப்பிட்டோம்னா மதியம் சாப்பிட்ட அந்த தவறு அதிக உணவு என்பதற்கு இப்ப பட்டினி இருப்பது பிராய சித்தம். சில சமயம் இப்ப நம்ம சொன்னோம் கோபப்பட்டு திட்டினால் அது ஒரு பாவ பதிவு, ஏதோ ஒரு பழக்க பதிவின் காரணமாக வாழ்க்கை துணைவர் தானே, உரிமையில கோச்சிக்கிட்டோம் திட்டிட்டோம், அடடா இப்படி நம்ம இத்தனை நாள் நம்ம திட்டமே, இந்த கணவன் மனைவி உறவு எவ்வளவு மதிப்பு மிக்க மேன்மையான உறவு, இதுல நம்ம அலட்சியம் காட்டிட்டமே. அப்போ இப்ப உணர்ந்துட்டோம், இனி பிராய சித்தம் என்ன பண்ணணும், அவங்க கிட்ட ஒரு சாரி, இது வரைக்கும் நான் பேசுனதுக்கெல்லாம் மன்னிச்சிருங்க. சில சமயம் இந்த மகரிஷி தான் சொல்லுவாங்க அந்த நாக்கு பொருளவே பொருளாதும் பார், வாழ்க்கை துணைவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா அதுக்கு வரவே வராது. பரவாயில்ல வரலன்னா கூட விட்டுடுங்க, ஆனா வாழ்க வளமுடன் மனசுலயாவது நினைங்க, இதற்கு மேல் இன்று முதல் இந்த நொடி முதல் நான் என் வாழ்க்கை துணைவர்கிட்ட அன்பா கனிவாதான் பேசுவேன். நம்ம நினைப்போம் முதல்ல, நிச்சயமா நாளைக்கே ஒரு மேஜிக் ஷோ மாதிரி மாறிட மாட்டோம், இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஆழமாக அழுத்தமாக நினைப்போம், குருவினுடைய கருணையையும் நம்ம இதற்கு கொஞ்சம் பயன்படுத்திக்குவோம். நல்ல ஒரு பிரார்த்தனை சங்கல்பமாக குரு கிட்ட வச்சுட்டு என்னோட வாழ்க்கை துணைவர்கிட்ட நான் அன்பாதான் பேசணும், அவர்கள் எப்படி வேணா நடந்துக்கட்டும், ஆனா நான்
என்னுடைய தரப்புல இருந்து கனிவாக அன்பாகத்தான் பேசணும், என் குழந்தைகள் கிட்ட நான் அன்பாதான் நடந்துக்கணும்னு ஒரு எண்ணத்தை நம்ம எடுத்துக்குவோம். இதுதான் பிராய சித்தம். கோபப்பட்டு இது வரைக்கும் திட்டினோம், மனசு வருத்தப்பட வைத்தோம், இப்ப உணர்ந்து நம்ம திருந்துறோம் பாத்தீங்களா, இது ஒரு பிராய சித்தம். மகரிஷி இதுல இன்னொரு நுணுக்கம் சொல்வாரு, பிராய சித்தம் எப்படி இருக்கணும்னா, சப்போஸ் ஒரு பொருள் நஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உதாரணமா நம்ம ஏதோ ஒரு அவசரத்துல வேகமா போறோம், யாரோ ஒருவர் பால் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, நம்ம தவறுதுல அவங்க மேல இடிச்சு அந்த பால் கொட்டிடுச்சுன்னா, இப்ப மன்னிப்பு கேட்கறது மட்டும் சரியான பிராய சித்தம் கிடையாது, அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பொருள் நஷ்டத்தையும் நம்ம சரி பண்ணி கொடுத்துடணும். அடடா என்ன மன்னிச்சுக்கங்கம்மா, எங்க வாங்குனீங்க சொல்லுங்க, நான் அந்த பாலை வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி அவர்களுக்கு அந்த பாலை வாங்கி கொடுக்கறப்போ அப்ப அந்த மனசு எப்படி இருக்கும் பாருங்க, இடிச்சு பாலை கொட்டினப்போ அவங்க மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும், அவர்களையும் அறியாம சில சமயம் சபிக்கிற மாதிரி ஒரு சொல் கூட வந்துரும் வெளியில, ஆனா உடனடியா ஐயா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த பாலை வாங்கி கொடுத்தா, இப்ப அவங்க என்ன சொல்ல போறாங்க, அப்பா யார் பெத்த பிள்ளையோ, எல்லா குழந்தைங்களும் இப்படி நடந்துகிட்டா இந்த உலகம் எவ்வளவு நல்லதா இருக்கும். இதுதான் பிராய சித்தம். ஒரு பொருள் நஷ்டம் ஏற்பட்டால் நிச்சயமா நம்ம வார்த்தைகள்ல மட்டும் மன்னிப்பு கேட்பது போதவே போதாது, அந்த பொருள் நஷ்டத்துல இருந்து அவர்கள் விடுபடுவதற்கு உரிய செயலை நம்ம செய்தே ஆகணும். இரண்டாவது ஒரு மேல் பதிவு, சூப்பர் இம்போசிஷன் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ உதாரணத்திற்கு இப்போ டாக்டர்ஸ் கூட என்ன சொல்லுவாங்க, நம்ம போய் ஒரு டெஸ்ட் பண்ண போனோம்னா முதல்ல கேக்குறாங்க, ஓ உங்க அம்மாவுக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்திருக்கா, அப்பாவுக்கு இருந்திருக்கா, அந்த ஹெரிடிட்ரி இம்ப்ரின்ஸ், சோ வழி வழியாக உங்க பாரம்பரியத்துல ஏதாவது ஒரு நோய் இருந்திருக்கான்னு பாக்குறாங்க. அப்போ அம்மா அப்பா ஏதோ ஒரு தவறு, அதிக இனிப்பு சாப்பிட்டாங்க, இல்ல உடல் உழைப்பு இல்லாமலே அதிக உணவு சாப்பிட்டாங்க, டயபெட்டிக்கா இருந்தாங்க. இப்போ நமக்கு வித்தில் தர பதிவாக நமக்கும் அது வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி அருட்தந்தை அவர்களுடைய எளிய முறை உடற்பயிற்சி இருக்கு, மகராசனம் செய்தாலே இந்த நோயிலிருந்து விடுபடலாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அப்ப வந்து கத்துக்கிட்டு உடற்பயிற்சி செய்ய ஆரம்பித்தால் இதுதான் மேல் பதிவு. முன்னாடியே நம்ம நோய் பதிந்த பதிவுகள் தான் நம்ம செல்கள்ல இருக்கு, ஆனால் அந்த பதிவு வெளியிலேயே வருவதற்கு இடம் கொடுக்காமல் நம்ம என்ன மேல் பதிவு போட்டுட்டோம், அழகாக உடற்பயிற்சி செய்து ஒரு மேல் பதிவு போட்டுட்டோம். இப்ப இந்த சிடி ரெக்கார்டிங் வந்து அதுக்கு ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் இல்லையா. நம்ம வந்து இப்ப உதாரணத்துக்கு ஒரு அவசரம், நமக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணணும், சிடி இல்ல, எதுவும் நம்ம கிட்ட புது சிடி அவைலபிளா இல்லைன்னா பாக்குறோம், இது ஒரு சினிமா பாடல் தான், அப்பெல்லாம் விரும்பி சினிமா பாடல் கேட்டேன், இப்ப எங்க சினிமா பாட்டே கேட்கறது இல்ல, பரவாயில்ல அவசரத்துக்கு இந்த சிடிலயே நம்ம என்ன பண்ணிருவோம், சூப்பர் இம்போஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு மகரிஷியோட சொற்பொழிவை அந்த சிடியில நீங்க மேல் பதிவு பண்ணீங்கன்னா, இனி எப்போ அந்த சிடிய போட்டாலும் மகரிஷியோட சொற்பொழிவு தானே கேட்கும், அந்த பழைய சினிமா பாடல் கேட்கவே கேட்காது. அதுதான் மேல் பதிவு, சூப்பர் இம்போசிஷன். மூன்றாவது இருக்கு பாருங்க, அடியோடு அழித்தல். எவ்வளவு அற்புதம், வார்த்தைகளே பாருங்க முற்றாக போயிடும். அது என்னன்னா அந்த இறைநிலை உணர்வோடு இணைந்து கொள்வதுதான். நம்ம எப்போ தவறான செயல்கள், இந்த பதிவு பாவ பதிவுகளே எப்ப ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டென்ஷன்ல உணர்ச்சி வயப்பட்ட நிலையில செயல்கள் செய்வதுதான் பாவ பதிவுகளுக்கான காரணம். ஆனா இப்ப நம்ம தியானம் செய்யறோம் பாத்தீங்களா, இந்த தியானம் செய்ய செய்ய மனம் விரிந்து 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 இறைநிலையோடு இணைந்து பழகும் பொழுது இந்த உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையே நமக்கு அமையாது. அப்ப உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை வரலன்னா அங்க பாவ பதிவுகளே ஏற்படாது. இதுதான் அடியோடு அழித்தல். அந்த இறைநிலையோடு ஒன்றி கலந்து தவமியற்றும் பொழுதுதான் இந்த அடியோடு அழித்தல் சாத்தியமாகிறது. அப்போ இந்த மூன்று வழியில அத்தனை பாவ பதிவுகளையும் போக்கிக்க முடியும். இப்ப நம்ம நிறைவா ஒன்னே ஒன்ன மட்டும் நம்ம நினைவுல வச்சுக்குவோம், இதுவரை கேட்டதெல்லாம் மறந்துட்டாலும் தப்பு இல்லை, ஏன்னா மனித மனசுக்கு அது இயல்பு தானே, எவ்வளவு கருத்துக்களை தான் அதை ஞாபகம் வச்சுக்க முடியும், ஆனா நமக்கு மறந்தாலும் தப்பு இல்லை. இந்த ஒன்னே ஒன்ன மட்டும் நினைவுல வச்சுக்கோ, பாவங்கள் தீர வழி ஒரே வழி மனவளக்கலை, இந்த ஒன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க போறோம். ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்யும் பொழுதே உடல் ஆரோக்கியம், உடலில் பதிந்த பாவ பதிவுகள் எல்லாம் தூய்மையாயிடும். தியானம், நம்ம இப்ப ரொம்ப அற்புதமாக காலையில வந்து 6 மணிக்கு நம்ம எல்லாருமே கூட்டு தவம் செய்யறோம், இப்போ அதுல அவசியம் பங்கெடுத்துக்கோங்க, ஏன்னா இந்த சத்சங்கத்தினுடைய மேன்மை வார்த்தைகளால சொல்லி முடியாது. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்லுவாங்க, தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும். அப்போ சத்சங்கம் அவ்வளவு மேன்மையானது. அப்ப நிச்சயமா நம்ம என்ன செய்யணும், சத்சங்கத்துல இணைந்து கொள்ளணும். காலையில நம்ம திங்கள் முதல் வெள்ளி வரை கூட்டு தவம் பண்றோம், ஒரு நேரம் ஒதுக்கி தியானம் செய்தால் கூட போதுமானது. வசதி இருக்கவங்க நிச்சயமா நம்ம
மாலையோ இல்ல இரவோ வந்து இன்னொரு தியானமும் செய்துக்கலாம். எப்படி தியானம் செய்து கொண்டே வந்தால் நிச்சயமாக நம்ம உள்ளத்தில் கலங்கம் ஏற்படவே ஏற்படாது. அப்போ இந்த மனவளக்கலை பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து செய்ய 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 மிக அற்புதமாக நம்முடைய பாவ பதிவுகள் எல்லாம் கழிந்து தூய்மை பெற்று இறைநிலையோடு ஒன்றாக முடியும். அதைத்தான் மகரிஷி அழகா ஒரு கவியில சொல்றாங்க, மனித உயர் பிறவியதன் மதிப்பு உணர வேண்டும். மனம், உயிர், மெய் மூன்றான மறை பொருட்களான மனிதனிட ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பல வினைகள் தம்மை மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்து உறைந்து மனிதன் அவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவள கலை இதனை பரப்பி நலம் காண்போம். இது ஒரு அற்புதமான வழி பாவ பதிவுகளை போக்குவதற்கு. ஒருவருக்காவது சொல்லுங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு நபர்கிட்டையாவது இந்த பயிற்சியின் மேன்மையை எடுத்து சொல்லுங்க. அதுதான் மனிதனவன் உயர் மனிதனாக வாழ செய்யும் மனவளக்கலை இதனை பரப்பி நலம் காண்போம். எத்தனை பேரை நம்ம வந்து மனவளக்கலைக்குள்ள சேர்த்துறோமோ அவ்வளவுக்கு அது புண்ணிய பதிவு என்று சொல்லி இந்த புனிதமான நல்ல தினத்துல இந்த பாவங்கள் தீர வழி என்றது ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்கும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறையருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி இதை பொறுமையோடு செவிமடுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் நிறைவாக பெற்று இன்பமாகவும் வெற்றியாகவும் அமைதியாகவும் வாழ எல்லாம் வல்ல இறையருளையும் குருவருளையும் பிரார்த்தித்து இந்த சிந்தனையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.